சரி, இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக அந்த செக்ஷன் அந்த ஆர்டிக்கிள் அதெல்லாம் சொல்லாமல் சிம்பிளாக எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சாதாரண லாங்குவேஜில் சொல்கிறேன். இந்த அரசாங்கம் மாற்றம் அந்த ப்ரோசஸ் வந்து எப்படி சட்ட ரீதியாக எப்படி நடக்கும் நடக்கலாம். ஹாய், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நாட்டில் வந்து அரசியல் பிரச்சனையும் இப்போ வந்து மீண்டும் வந்திருக்கு. அதாவது அரசாங்கம் மாறுமா மாறாதா, அன்னவருக்கு நம்பர் இருக்கா இல்லையா, எப்படி நடக்கும், நடக்குமா நடக்காதா, அந்த கவலைலாம் இருக்குது. நான் இங்கே வந்து அரசியல் பேச விரும்பலை, யார் சரி யார் தப்புன்னு சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த ப்ரோசஸ் இருக்கு இல்லையா, இந்த அரசாங்கம் மாற்றம் அந்த ப்ரோசஸ் வந்து எப்படி சட்ட ரீதியாக எப்படி நடக்கும் நடக்கலாம், அதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். பொதுவாகவே மக்களுக்கு வந்து இந்த வோட் ஆஃப் நோ கான்ஃபிடென்ஸ்னால் என்ன, பாதிப்பு என்ன, அது எப்படி எடுக்கப்படும், அந்த மாதிரியான சந்தேகம்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். அரசாங்க மாற்றம் அது எப்படி நடக்கும், அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்பதாக எப்படி வந்து பிரதமரை வந்து மாமன்னர் வந்து தேர்ந்தெடுக்கிறார், அதை முதல் நம்ம பேசிட்டு பிறகு வந்து எப்படி ஆட்சியை மாற்றுறது, கவர்மெண்ட் எப்படி மாற்றுறது, அந்த ப்ரொசஸை அப்புறம் பிறகு பேசுகிறேன். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா மாமன்னர் வந்து இஸ் அ கான்ஸ்டியூஷனல் மோனாக்கி. மாமன்னருக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது, அதிகாரம் இருக்குது. அது முக்கியமான அதிகாரம் என்னென்னா ஒரு பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கிறது, அந்த பவர் வந்து மாமன்னர்கிட்ட இருக்குது, கான்ஸ்டியூஷனில் கிளியராக இருக்குது. மாமன்னர் வந்து யாரை வேணாலும் பிரதமராக தேர்ந்தெடுக்கலாமா, அதுக்கு பதில் வந்து இல்லை. அந்த கான்ஸ்டியூஷனே வந்து போட்டிருக்கு எப்படி வந்து அவர் தேர்ந்தெடுக்கணும்னு. மாமன்னர் இன் இஸ் ஜட்மெண்ட் கொமாண்ட்ஸ் தி மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ். அதாவது டேவான் ரயாட்டில் ஒரு உறுப்பினரில் அவர் வந்து பிரதமராக வந்து தேர்ந்தெடுக்கணும். ஒன்று, ரெண்டு, அந்த நபருக்கு வந்து சப்போர்ட் இருக்கணும். அது மாமன்னரோட ஜட்மெண்டில், டிஸ்கிரஷன் கூட போடல, ஜட்மெண்ட் போட்டிருக்காங்க அவர் தீர்ப்பில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா அந்த வின்னிங் பார்ட்டியோட தலைவரை தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு எல்லோரும் யோசிப்பாங்க. ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா லீடர் ஆஃப் த பார்ட்டின்னு போடல, ஹூ ஹி இன் இஸ் ஜட்மெண்ட் ஹேஸ் தி மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்சியிலிருந்து உள்ள எம்பியை கூட அவர் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பிஎம் அவரவர் வந்து ஏவான் ரயாரில் வந்து அவருக்கு அந்த 222 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து மெஜாரிட்டி வந்து அவர் சப்போர்ட் பண்ணும், அதுதான் அவரோட டெஸ்ட். பிரைம் மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து மாமன்னர், கேபினட் ஃபார்ம் பண்ணுறது வந்து அந்த பிரதமர். இதுதான் அந்த ப்ரொசஸ். சரி, இப்போ இந்த அரசாங்கம் மாற்றுதல் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மாமன்னர் வந்து இப்போ சில பேர் நினைக்கிற மாதிரி இஸ்தம்போலை வந்து ஓகே இவருக்கு மெஜாரிட்டி இருக்குது, இவர் இப்போ நான் பிரதமராக வந்து அப்பாயிண்ட் பண்ணுறேன், பிறகு வந்து மிஸ்டர் பி அவருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குது, இப்போ அவரை நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ப்ரொசஸ் இல்லை. எப்படின்னா மாமன்னர் வந்து பிரதமரை வந்து தேர்ந்தெடுத்த பிறகு அந்த பிரதமர் அவருக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் ப்ரூஃப் பண்ணணும். அது ப்ரூஃப் பண்ணுறது எப்படின்னா அவரோட அந்த ஆக்ட்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணுறப்ப அவருக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு அர்த்தம் தான். ஒரு அரசாங்க மாற்றம் எப்படி நடக்குன்னா மூணு வழியில் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அந்த பிரதமரை வந்து ரிசைன் பண்ணுறது, அவர் வந்து சரி எனக்கு மெஜாரிட்டி இல்லை ஸோ அதனால் நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி ரிசைன் பண்ணுறது, அல்லது என்னால் இந்த ஆட்சியை வந்து தொடர்ந்து நடத்த முடியல நான் ரிசைன் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பதாக துன் மாதிரி அதை தான் செஞ்சார், அவர் வந்து மாமன்னரை பார்த்து நான் ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டார். அது ரிசைன் பண்ணதுனால என்டையர் கேபினெட் வந்து டிசால்வ் ஆயிடுச்சு. ஸோ மாமன்னர் வந்து தன்ஸ்ரீ முஹிடனை வந்து அப்பாயிண்ட் பண்ணார். அந்த டேஸ்க் பார்த்தீங்கன்னா நான் முன்பு சொன்னேன் இல்லையா, ஹூம் இன் ஹிஸ் ஜட்மெண்ட் கொமாண்ட்ஸ் தி மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ். அந்த டேஸ்கை வச்சு தான் மாமன்னர் வந்து தன்ஸ்ரீ முஹிடன் வந்து அப்பாயிண்ட் பண்ணார். சரி, அது வந்து ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாங்க இல்லையா அப்போ அந்த வோர்ட் ஆஃப் நோ கான்ஃபிடென்ஸ், அந்த வோர்ட் ஆஃப் நோ கான்ஃபிடென்ஸ் வந்து பார்லிமெண்ட் சிட்டிங்கில் வந்து அதை டேபிள் பண்ணலாம். அது ஓட் வந்து யார் பிரதமர் என்ற அந்த ஓட்டில், இந்த பிரதமருக்கு வந்து ஆதரவு இருக்கா இல்லையா, அப்போ அந்த ஓட் வந்து அப்படி தான் போகும். பிரதமர் யார் என்பது வந்து அது பிறகு, இப்போ இந்த அரசாங்கத்துக்கு வந்து இன்னும் ஆதரவு இருக்கா இல்லையான்னு சொல்லி அந்த 222 எம்பிஸ் வந்து ஓட் பண்ணுவாங்க. அதில் பிரதமர் தோத்தார்னா பிரதமர் ரிசைன் பண்ணணும், அவரோட என்டையர் கேபினட் ரிசைன் பண்ணணும். அதுக்கு பிறகு மாமன்னர் வந்து புது பிரதமரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரிசைனும் பண்ணலை, ஓட் ஆஃப் நோ கான்ஃபிடென்ஸும் வந்து எடுக்க விடலை அல்லது எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த அரசாங்கம் வந்து எந்த ஒரு பில்லையும் வந்து டேபிள் பண்ணும் பொழுது, சட்டத்தை வந்து டேபிள் பண்ணும் பொழுது அதில் தோத்துட்டாங்கன்னா
அதோட அர்த்தம் என்னன்னா அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு இல்லை. அதுலேயும் முக்கியமான பில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட். ஸோ அந்த பட்ஜெட்டை வந்து பாஸ் பண்ண முடியலன்னா அதோட அர்த்தம் என்னன்னா இந்த அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு இல்லை, அதனால பிரதமரும் அவரோட கேபினட் வந்து ரிசைன் பண்ணணும். சரி, இப்போ இந்த மூணு ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அவர் ரிசைன் பண்ணும் பொழுதோ அல்லது அவருக்கு அந்த வோட் ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸில் தோக்கும் பொழுதோ அவர் வந்து இந்த மாமன்னர்கிட்ட வந்து இந்த பார்லிமெண்ட் வந்து டிசால்வ் பண்ணுன்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ண அவருக்கு அந்த உரிமை இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மாமன்னருக்கு வந்து அதிகாரம் இருக்குது. மாமன்னர் வந்து அந்த டிசல்யூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ஏற்றுக்கிட்டார்னா பொது தேர்தல் மீண்டும் நடக்கும். மாமன்னர் வந்து டிசல்யூஷன் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து ஏற்றுக்காமல் இருந்தார்னா, இல்லை நான் டிசால்வ் பண்ண மாட்டேன் இந்த சூழ்நிலையில் வந்து நான் டிசால்வ் பண்ண மாட்டேன்னு சொன்னார்னா அவர் மீண்டும் அந்த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸில் யாருக்கு சப்போர்ட் இருக்கோ அவரை கூப்பிட்டு உன்னால் ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்பார். உனக்கு வந்து அந்த மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கான்னு அந்த ப்ரூஃபும் கேட்பார். அதுதான் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் மூலிமா தான் வந்து ஒரு அரசாங்கம் வந்து மாறலாம். இப்போ பொதுவாக மக்கள் வந்து ஒரு அதிருப்தி நிலையில் நம்ம ஓட் பண்ணது ஒன்று, அரசியல்வாதியை வந்து சொந்தமாக அரசாங்கத்தை மாற்றிக்கிறாங்க, அவர்கள் இஷ்டம் போல் கூட்டணி அமைச்சிக்கிறாங்க, நம்மளை வந்து யாரும் கேட்கறதில்லன்னு சொல்லி அந்த ஒரு அதிருப்தி இருக்குது. இருந்த போதிலும் இந்த மலேசியா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஆட்சியில் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டோம். இப்போ வந்து ஒரு ட்ரான்சிஷன் பீரியட். நம்ம எல்லோருமே வந்து என்ன கேட்டோம்னா 2-party system, செக் அண்ட் பேலன்ஸ் வேணும்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ட்ரான்சிஷன் வந்து நடந்துகிருக்கு. ஸோ அந்த ட்ரான்சிஷன் நடக்கும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பம், கொஞ்சம் கன்ஃபியூஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அரசாங்கம் மாறுறது வந்து நம்ம ரொம்பவும் பயப்பட வேணாம். அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தாலி அந்த நாட்டில் வந்து பிரதமர் வந்து அடிக்கடி மாற்றுவாங்க. இருந்தாலும் அந்த நாடு வந்து அப்படியே சுமூகமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்பு பிரதமரை வந்து அடிக்கடி மாற்றுவாங்க, ஆட்சி வந்து அடிக்கடி மாறும். ஆனால் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் வந்து ஜப்பானோட வளர்ச்சி வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இதில் வந்து அரசாங்கம் மாறலாம், ஆனால் முக்கியமாக சிவில் சர்வன்ஸ் அரசாங்க ஊழியர்கள் வந்து அவர்களோட கடமையை வந்து சரியாக செஞ்சாங்கன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நாடு வந்து சுமூகமாக நடக்கும். பாலிசி தான் சில இதில் மாறும், எம்ஃபிசிஸ் மாறும். பொதுமக்கள் வந்து நல்ல அமைதியாக நடந்துக்கிருக்காங்க. நம் அரசியல்வாதியும் வந்து அதே போல் வந்து சட்டத்திட்டத்தை வந்து கடைப்பிடிச்சு இதில் வந்து மாற்றம் இருந்தாலும் மாற்றம் நடந்தாலும் நடக்காட்டியும் எல்லோருமே வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசஸ் கடைப்பிடிச்சாங்கன்னா பிரச்சனை எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோருமே வந்து இப்போ சேஃபாக இருங்க. கோவிட் கேஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ தயவு செஞ்சு சுகாதாரத்தை பார்த்துக்கிட்டு எஸ்ஓபியை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நல்லா சுகாதாரமாக இருங்க என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.